மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதளத்தின் கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள் மற்றும் இனிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். கும்பராசி ஏப்ரல் 14 தேதி நடைபெறவுள்ள குரு அதிசார பெயர்ச்சி காரணமாக குரு உங்களுடைய 2 வீட்டுக்கு ஆட்சியாக செல்லவிருக்கிறார். அவர் உங்களுடைய 6 வீடு, 8 வீடு மற்றும் 10 வீடுகளை பார்க்கவிருக்கிறார். இதன் பலன்கள் என்ன அப்படின்னும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த வருடம் பொதுவாகவே எல்லாருக்குமே பார்த்தோன்னாலும் ரொம்ப 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 நல்லா தான் இருக்க போகிறது, கண்டிப்பாக ரொம்ப சுபிட்சமாக இருக்க போகிறது. காரணம், இந்த வருடம் குரு பகவான் ரொம்ப நல்லா இருக்க போகிறாரு. 2 காரணங்கள். 1, குரு இந்த வருடத்தின் மந்திரி. குரு மந்திரியாக இருந்தாக்கா நல்ல மழை பெய்து விளைச்சல் நல்லா இருந்து சுபிட்சமான விஷயங்கள் நடந்து சுபமான விஷயங்கள் தடைப்படாமல் நடந்து இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தேறணும், நடந்தே தீரும். குரு பகவான் இந்த வருடம் ஆட்சியில் வரும், அதுனக ஆட்சி அப்படின்றீங்களா. இந்த வருடம் குரு பெயர்ச்சி, வருடம் பிறக்கும் போதே குரு பெயர்ச்சி நடந்து குரு தன் வீட்டுக்கு வரவிருக்கிறார். இதனால் குரு பகவான் ஆட்சியில் வரான்னு இதைத்தான் சொல்கிறோம் நம்ம. குரு ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிட்சமான விஷயங்கள் நடக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானம் பெருகும். திருமணத்தை எதிர்பார்த்த ஆசையோடு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக தட்டி போயிட்டு இருந்தது இல்லையா, திருமணம் நல்ல முறையில் நடக்கும். வேலை கிடைக்காமல் திண்டாடியவர்களுக்கு வேலை கிடைக்கும், கல்யாணமாகாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு கல்யாணமாகும், குழந்தை பேர் இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். குரு ஆட்சிக்கு வந்திருப்பதனால் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணமாகாமல் ஏங்கி காத்திருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேருக்காக ஏங்கி காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இதுபோல் எல்லாருக்குமே ஓவராலாக 12 ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக நல்லது தான் செய்ய போகிறார் குரு பகவான். ஏன்னா அந்த அளவு பலம் பெற்று வந்திருக்கிறார். ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே அதிகரிக்கும், எல்லாருக்குமே பணம் புரளும் கையில். நல்ல ரொம்ப சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால எல்லோரும் உழைக்க தயங்க மாட்டாங்க. குரு பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால எல்லோருக்குமே அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் அபரிமிதமாக கிடைக்கும். ஒரு பங்கு உழைத்தா பல பங்கு கிடைக்கும். இது பொது பலன். கும்பராசிக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம். கும்பராசியுடைய ராசிநாதன் சனிங்க. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருன்றது ஒரு பக்கம், நீங்களே ஏற்படுத்திப்பீங்கன்றதும் ஒரு பக்கம். கொஞ்சம் நிதான போக்கில் செயல்படுறது, கொஞ்சம் சோம்பல், கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது, கடைசி நிமிஷத்தில் பார்த்துக்கலாம், அப்புறமா நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. அப்புறம் கொஞ்சம் தூக்கப்பிரியர்களாக இருப்பீங்க, தூங்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இந்த வருஷம் சூப்பராக நீங்கள் முழிச்சுக்க போகிறீங்க. அது எப்படின்னா, குரு பகவான் நல்லா இருக்காரே, குரு உங்களுடைய 2 வீட்டுக்கு வருகிறார். 2 வீடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை குறிக்கும் வீடு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கலை, சுபமான விஷயங்கள் நடக்கலைன்னு ரொம்ப குறைப்பட்டு இருந்தீங்கல்ல, இந்த வருடம் 2 வீட்டில் குரு பகவான் வர்றதுனால குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசையுடன் காத்திருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் டக்கு டக்குன்னு நிறைவேறும். உங்களுடைய வாக்குஸ்தானமும் 2 வீடு தான், அந்த வீட்டில் தான் குரு இருக்கார். பேச்சு ரொம்ப இனிமையாகவும் மென்மையாகவும் கருணையோடையும், மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்காத ஒரு பேச்சாகவும் அல்லது மற்றவங்கள கஷ்டத்திலிருந்து நீக்கும் பேச்சாகவும் அது அமைய போகிறது. 2 வீடு குடும்பம், வாக்கு மற்றும் உங்களோட பேங்க் பேலன்ஸையும் குறிக்கிறது. இந்த பேங்க் பேலன்ஸ் சர்ன்னு உயரும், வாழ்க்கையில் கம்ஃபர்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப சுகமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு வாசலும் படுக்கையும் சாப்பாடும் எல்லாமே பிரமாதமாக இருக்கும். இந்த 2 வீட்டிற்கு வந்திருக்கும் இந்த குரு உங்களுடைய 6 வீட்டை பார்க்கிறார். 6 வீடு நண்பர்களை குறிக்கும் வீடு. உங்களுடைய நண்பர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதுக்கு அநேகமாக காரணம் நீங்களாக இருப்பீங்க, அதனால் நண்பர்கள் உங்ககிட்ட ரொம்ப நன்றியோடு இருப்பாங்க. நீங்கள் காரணமாக இருந்தாலும் இல்லாட்டியும் நண்பர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை நடப்பதுனால அவங்க உங்களோட அவங்களோட சுபிட்சங்களை ஷேர் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு பணம் கொடுத்து உதவக்கூடும்,
ரொம்ப அன்பா ஆசையா நன்றி சொல்லக்கூடும். ஏதோ ஒரு வகையில் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்ல முறையில் அந்த ஒட்டுதல் ஜாஸ்தியாகும். இப்போ வந்து ஜென்ரலாகவே லோன் போட்டால் கிடைக்கும் அப்படின்னா, எங்க கடன் வாங்குறது ஒரு நல்ல விஷயமாங்க, கடன் கிடைக்குங்கிறது குரு பார்வையினால கிடைக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் என்ன கேட்டார். கடன் வாங்கிறது நியாயமான காரணத்துக்கு நல்ல விஷயங்கள் தான், இல்லைன்னா நம்மளா ஃப்ளாட் எப்படி வாங்க முடியும், வீடு எப்படி வாங்க முடியும். ஆனால் தேவையான விஷயங்களுக்கு சும்மா வேணால் 10 ரூபாய் கைமாத்து கூடுன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்காதீங்க, அது வேண்டாம். நியாயமான காரணத்துக்காக, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ, ஒரு வீடு வாங்கிறதுக்காகவோ, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சாலிட் ப்ராப்பர்ட்டிக்காக லோன் போடுறீங்கன்னாக்கா போடுறதுல எந்த தப்பும் இல்லை, அதை ரொம்ப நல்ல முறையில் அடைப்பீங்க. ஏற்கனவே லோன் வாங்கியவராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக அதை ரீபே பண்ணுவீங்க. கைமாத்து 10 ரூபாய் வாங்கியிருந்தால் கூட அதை சரியாக நேர்மையாக திருப்பி கொடுப்பீங்க. ஏமாற்றணுங்கிற எண்ணமே வராது உங்களுக்கு, நேர்மையாக அதை திருப்பி கொடுத்துருவீங்க. 8ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைத்திருக்குங்க. 8ஆம் வீடு உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கடந்த வருடத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிங்க. உங்களுடைய நீங்கள் அதாவது வந்து இர்ரெகுலாரிட்டி இருந்திருக்கும், சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் வேலை வேலைக்கு செய்ய முடியாமல் ஒரு ரெகுலராக இல்லாதபடி அதனால் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிச்சிங்க. அதெல்லாம் இனிமேல் இல்லை, சூப்பராக இருக்குது இந்த வருஷம் உங்களோட ஆரோக்கியம். லேசாக என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் வேலை தப்பி சாப்பிட்றதுனால ஒரு அசிடிட்டி அல்சர் மாதிரி சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அது வந்து பாசிங் கிளப் பண்ணி போயிடும். 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்குதுங்க. 10ஆம் வீடு உங்களுடைய உத்தியோகஸ்தானம். இவ்வளோ காலமாக உங்கள் வேலையில் உத்தியோகத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அந்த வீட்டில் ஏற்கனவே கேத்து உட்காந்துட்டு இருந்தார், அவர் நகர்ந்து போயாச்சு. இப்போ குரு பார்வையும் அந்த வீட்டுக்கு வந்துடுச்சு. ரெண்டு விஷயங்களில் நன்மைகள் அந்த 10ஆம் வீட்டுக்கு. இப்போ இது என்ன செய்யும்னாக்கா, உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சிரமங்களை கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கி கொடுக்கும். வேலை கிடைக்காமல் காத்துட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கும். வேலை கிடைத்தவர்களுக்கு அதில் பெரிய பெரிய முன்னேற்றங்களும் நன்மைகளும் இருக்கும். முக்கியமாக உங்களுடைய வேலைக்கு பாராட்டே கிடைக்காமல் இருந்தது, யாரும் உங்களை ரெக்கக்னைஸே பண்ணாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நிலை மாறும். ஒரு கொடுங்கோல் பாஸ் உட்காந்துட்டு இருந்தார் இவ்வளோ நாளும், அவர் நகர்வார். ஒரு சகாக்கள்லாம் உங்களுக்கு உங்கள் பேரில் பொறாமை கொண்டு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறவங்களாக இருந்திருப்பாங்க, அவங்களாம் நகர்ந்து போயிடுவாங்க, அல்லது சகாக்கள் நல்லவர்களாக மாறுவாங்க. இப்போது அந்த வீட்டுக்கு கிடைத்திருக்கும் குரு பார்வை உங்களுக்கு ஒரு நல்ல பாஸை கொடுப்பாரு, ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுப்பாரு. ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் உழைச்சாலும் அதுக்கு மிகுந்த பலன்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ராசிநாதனாகிய சனி என்ன தான் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் ஆட்சியில் இருக்கார், அவர் தன்னுடைய வீட்டில் இருக்கார், அவர் உங்களை லெட் டவுன் பண்ண மாட்டார். மகரம் கும்ப ராசிகளுக்கு எப்போவுமே ஏழரை சனி கெடுதல் அதிகம் செய்யாது, ஏழரை சனி தன்னுடைய டியூட்டியை செய்து தான் ஆகும். ராசிநாதங்கள் ஒரு நல்ல தகப்பனை போன்றவர், அதனால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், இல்லை கொடுக்குற கஷ்டத்தை கம்மியாக கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்கலாம். 12ல் சனி இருக்கிறதுனால செலவுகள் ரொம்ப கட்டுப்படும், சிக்கனமாக செலவழிக்க ஆரம்பிப்பீங்க. நான் அதை பார்த்து பார்த்து செலவழிக்கணும், நான் ரொம்ப செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கேர்ஃபுல்னஸ் இருக்கும் உங்களோட செலவில். உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் நண்பர்களுக்கு நன்மை நடக்கும், குரு பார்வை இருக்கிறதுனால நண்பர்களால் நன்மை நடக்கும். நண்பர்களுடைய போக்கில் ஒரு மெத்தனம் இருக்கும், ஒரு ஸ்லோ தன்மை, அவங்களுக்கு வந்து பெரிய நண்பர்களோட வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் இல்லாதபடி கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும், அதனால் நீங்கள் நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டி வரும். உங்களுடைய 3ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். இந்த 3ஆம் வீட்டு ராகு வந்து உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படாதபடி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. சகோதரிடமோ சகோதரியிடமோ ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் வந்து பிரச்சனைக்கு போகாமல், இல்லை அவங்கள புரிஞ்சுக்க பார்க்கணும், அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் அவங்களுக்கு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு, அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறது கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம், அதில் நீங்கள் உதவி பண்ண தேவையிருக்கலாம். ஆனாலும் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரி வெளிநாட்டு வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும். ஏன்னா ராகு என்பவர் வெளிநாட்டு நன்மைகளை கொடுக்கக்கூடியவர்,
சகோதர சகோதரிகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு ட்ரிப்பு, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு கல்வி அல்லது வெளிநாட்டு பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப நல்ல முறையில் அது நடந்தேறும். உங்களுடைய ராசிநாதன் சனியாக இருப்பதனால் எல்லா விஷயத்திலையும் ஒரு தடை தாமதம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம், ஏழரை சனி காரணமாகவும் ராசிநாதனே சனி என்பதாலும் உங்களுக்கு இந்த டிலேலாம் வாழ்க்கையில் பழகி போயிருக்கும். எனக்கு எப்பவும் அப்படிதாங்க, நான் கேட்டக்க உடனே கிடைக்காது, கொஞ்சம் தள்ளி தாங்க கிடைக்கும், மனசு பக்குவப்பட்டுடுச்சு அப்படின்றீங்க இல்லையா. இந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது இந்த வருஷம் பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியில் இருக்கிறதுனாலையும் இரண்டாம் வீட்டில் குதூகலமாக குரு அமர்ந்திருப்பதாலும் மனம் வந்து அப்படியே ரொம்ப லேஸ் ஆகிடும். எந்த விஷயம் வந்துட்டு போகிறது, சொல்லிட்டு போகிறாங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, ஸோ வாட் அப்படின்னு, அதாவது நீங்கள் எதுக்கு அப்படி எடுத்துக்கணுமோ அதுக்கு எடுத்துக்குங்க. அதே சமயம் உங்களுடைய கடமைகளை கரெக்டாக செய்திருங்க. இப்படி செய்துட்டே வந்தாக்க கும்பராசிக்கு நிச்சயமாக சுபகிருது வருடம் சூப்பர் வருடம். உங்களுடைய முயற்சிகள்லாம் நிச்சயமாக பலனளிக்கும். உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செய்ய நினச்ச நன்மைகள் அவ்வளோவையும் செய்ய போகிறீங்க. நீங்கள் குடும்பத்தலைவராகவோ தலைவியாகவோ இருந்து குடும்பத்துக்கு சில சொத்து சுகம்லாம் சேர்த்து வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தா அதை கண்டிப்பாக செய்வீங்க, டவுட்டே வேண்டாம். வீடு வாங்கி குழந்தைகளுக்கு வைக்கணும், குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபேமிலிக்காக, மனைவிக்காக, கணவருக்காக, இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சூப்பராக நிறைவேறிடும். இதனால் கும்பராசிக்கு சுபகிருத்து வருடம் ரொம்ப பிரமாதமாக அமையப்போகிறது. ஆல் தி பெஸ்ட். எப்போதுமே எல்லோருமே குரு பிரீதிகள் செய்துட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லது தான். குரு நம்மளுக்கு ரொம்ப சாதகமான இடத்தில் வந்திருந்தாலும், சாதகமான இடங்களை பார்த்தாலும், சில பேருக்கு சாதகமான இடத்துக்கு வந்திருப்பாங்க, சில பேர் சாதகமான இடங்களை பார்ப்பார்கள் இல்லையா. ஆனால் நம்ம 12 ராசிகளுமே இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்துட்டோம்னா ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும்னு வச்சுங்களேன். அதனால் நம்ம வந்து எல்லோருமே இந்த குரு பிரீதிகள் அப்படிங்கிறத பண்ணிடுறது ரொம்ப நல்லது தான். அது என்ன குரு பிரீத்தி அப்படின்னாக்கா, முடியும்னா குரு பகவான் சன்னிதிகளுக்கு போயிட்டு வரலாம், ஆலங்குடி போயிட்டு வரலாம், 21 நெய் விளக்கு ஏற்றி 21 பிரதட்சிணங்கள் செய்யலாம். நெய் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து நெய் விளக்கு ஏற்றுறதே உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம். எப்போவுமே எந்த கோவில்லையுமே குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோன்னா தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரியவா, ராகவேந்திர சுவாமிகள், சாய்பாபா, ஜீயர் அல்லது உங்களுக்குன்னு ஏதான ஒரு குரு, குருஜி அப்படின்னு அனுப்பிங்க இல்லையா, அவரை போய் முடிந்தால் தரிசனம் செய்யலாம். முடியும்னா குருவாயூரில் போயிட்டு ஒரு அந்த உண்டியலில் வந்து ஒரு சின்ன பொட்டு தங்கமாவது போட்டுட்டு வரலாம். யாராவது ஏழைகளுக்கு தாலிக்கு தங்கமோ அல்லது ஒரு சிறிய அளவில் தங்க தானம் கொடுத்தாலும் அது பெரிய அருமையான குரு பிரீத்தி. வியாழக்கிழமைகளில் தாம்பூலத்தில் மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், மஞ்சள் பிளவுஸ் பிட்டு முடிந்தால், மஞ்சள் சாரி முடிந்தால் வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய அருமையான குரு பிரீத்தி. வியாழக்கிழமைகளில் நவகிரக சன்னதிகளில் 3-3 நெய்வளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு அருமையான குரு பிரீத்தி. இது எல்லாமே நல்ல குரு பிரீத்திகள். நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளில் கருப்பு கொண்டக்கடலை, சில பேர் அந்த ஒயிட் சன்னான்னு வாங்க, இல்லை கருப்பு கொண்டக்கடலை மட்டும்தான் குரு பிரீத்தி. கருப்பு கொண்டக்கடலை எவ்வளோ உங்களால் இயன்ற அளவு 100 கிராமோ, 1/2 கிலோவோ, 1/2 கிலோவோ, 1 முட்டையோ, உங்கள் சக்தி உங்களுக்கு என்ன தோன்றுதோ அந்த அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை கொண்டு போய் கொடுக்கலாம். அதை நீங்கள் ஊற போடணுன்னோ, வாழை கட்டணுன்னோ, சுண்டல் பண்ணணும்னோ அவசியம் இல்லை, அதை செய்தாலும் பாதகம் இல்லை, அது மாதிரி கொண்டு போய் கொடுக்கலாம். அப்புறம் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை 3-3 நெய் விளக்கு குரு பகவான் சன்னதின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் எந்த நான் வந்து வியாழக்கிழமை நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் சன்னதின்னு முதல்ல மென்ஷன் பண்ணேன். நீங்கள் எந்த குரு சன்னதியில் வேண்டுமானாலும் அதை நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி சாய்பாபா கோவிலில் 30 சாய்பாபா நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் சாய்பாபா கோவிலில் 30 லட்டு கொடுக்கலாம். அல்லது குருவாயூரப்பன் சன்னதியில் ஒவ்வொரு ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையோ இல்லை எத்தனை வியாழக்கிழமை, 3 வியாழக்கிழமையோ இல்லை எல்லா வியாழக்கிழமைகளுமோ உங்களால் முடிந்தால் மஞ்சள் நிற பிரசாதம் வழங்குவதற்கு நீங்கள் பணம் கட்டிட்டு வரலாம். அது லட்டுவாக வேணால் இருக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழ சாதமாக இருக்கலாம், எலுமிச்சம்பழ சேவையாக இருக்கலாம், அது உங்களுடைய டெசிஷன். குருவாயூரப்பன் சன்னதிகள்லாம் கோவில்கள்லாம் நீங்கள் செய்துட்டு போகிற பிரசாதத்தை அவங்க ஏற்க மாட்டாங்க, அவங்களே ராகவேந்திர சுவாமி கோவில்லையும் குருவாயூரப்பன் கோவில்லையும் அவங்களே தான் செய்வாங்க. அதுக்கான பணத்தை கட்டிட்டு வந்தால் நம்பிக்கையாக கொடுத்துட்டு வரலாம், அவங்க கண்டிப்பாக செய்வாங்க.
இவையெல்லாம் குரு பிரீதிகள். இது தவிர உங்களுடைய ஆசிரியர் ஸ்தானத்தில் இருப்பாங்க இல்லையா, அது ஸ்கூல் டீச்சர் அவனாக இருக்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் உள்ள யாருனா டியூஷன் டீச்சர்ஸோ இல்லை ஹிந்தி வாத்தியார் ஹிந்தி டீச்சர் நல்ல பாட்டு டீச்சர் டான்ஸ் டீச்சர்னு எந்த குருஸ்தானத்தில் இருக்கிற யாரானாலும் அவர்களை மதித்து நீங்கள் என்ன செய்தாலும் அது குரு பிரீத்தி தான். பெரியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பு மரியாதை, பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணுறதெல்லாமும் குரு பிரீத்தி தான். அதனால் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் செய்து நல்ல பலன்களை அடைந்தீர்களானால் ஒருவேளை உங்களுடைய இதில் வந்து பார்வையோ உங்களுடைய ராசி பிரகாரம் வந்திருக்கும் இடமோ பார்வையோ எதனால் ஒரு இதுவாக இருந்தாலும் இல்லை எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட இந்த குரு பிரீதிகள் உங்களை ரொம்ப அமோகமான வாழ்க்கை ஒன்று கொடுக்கும். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட்.